எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நாக சைதன்யா சமந்தா விவாகரத்தை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்து செய்தி வெளியாயிருக்கு. தனுஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் இதை வெளியிட்டிருக்காங்க. இதனால் ரசிகர்கள் யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம்னு கேட்டிருக்காங்க. பதினெட்டு வருஷமாக இவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சு, என்ன காரணம் என்னன்னே தெரியல, சடனாக இதை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 16 வயசுலேயே அவங்க அண்ணனோட இயக்கத்தில் நடித்தவர் தான் தனுஷ். அவருக்கு 22 வயசில் திருமணம் ஆச்சு. அதாவது 2004 திருமணம் நடந்துச்சு. நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகளான ஐஸ்வர்யா கூட திருமணம் நடந்துச்சு. தனுஷோட திருமணம் முடிவுக்கு வந்ததுக்கு எந்த காரணமும் எந்த விளக்கமும் வரல. நடிகர் ரஜினிகாந்த் லதா தம்பதியினர் ஐஸ்வர்யா சௌந்தர்யா என்று இரண்டு மகள்கள் இருக்காங்க. ஏற்கனவே சௌந்தர்யாவோட விவாகரத்து பெற்று பின்பு நடிகர் விசாகனை திருமணம் செய்தாங்க. தற்சமயம் இப்போ ஐஸ்வர்யாவும் விவாகரத்து அப்படின்னு சொன்னது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் பைல்வான் ரங்கநாதன் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்காக கொடுத்த பேட்டியில் தனுஷின் சகோதரியும் ஐஸ்வர்யாவும் நண்பர்கள், இது மூலியமாக தான் தனுஷும் ஐஸ்வர்யாவும் சந்திச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடிக்கு யாத்ரா லிங்கான்னு ரெண்டு பசங்க இருக்காங்க. இவங்க எதிர்காலத்தை கருதியாவது அவங்க திரும்ப இணைவாங்களான்னு நம்ம பார்க்கணும். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.